Mm-mm. Eh, eh. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப் நம்ம சேனல் ரீசெண்ட்டாக என்னென்ன ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு அதை அதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு நிறையவே புது புது ட்ரெய்ர்ஸ்லாம் வந்துருக்கு அதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது கேஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னு அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஏன்னால் அது ஒரு எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸும் அண்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் இருப்பேன் ஸோ வாங்க நம்ம டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வெனம் டூ டூடோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு அதனால் இன் கேஸ் இன்னும் நீங்கள் ட்ரெய்லரை பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலராக பார்த்துருங்க அண்ட் நம்ம தமிழ் ட்ரெயிலர் கூட வந்துருச்சு அண்ட் இப்போதைக்கு படம் வந்து அப்கமிங் செவன்டீந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது தான் ஆனால் இந்த சுச்சுவேஷனால் அப்படியே டிலே பண்ணி கடைசியில் இப்போ செவன்டீன்த் செப்டம்பர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த படத்தை வெறும் தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் மூவி வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களா தான் அவங்க எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கே போல் வெறும் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க மெயினாக இப்போதைக்கு நம்ம வெனம் ட்ரெயில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இன்னொரு வில்லன் அதான் சாமே கொண்டு வர போகிறாங்க அண்ட் அதுலேயும் வெனம் வர்சஸ் கார்னேஜ் எந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்க போது அதெல்லாம் நம்ம இந்த ட்ரெய்லர்லேயே பாருங்களேன் வேற லெவலில் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் அது அப்கமிங் பார்க்குறதுக்காக பயங்கரமாக நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கார்னேஜை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இருக்கிறதுலே மோசமானதுன்னு சொல்லுவேன் வில்லன் கேரக்டர்லே மாரோல் அதனால அதை எப்படி இவங்க வந்து சிஜே மூலமா பயங்கரமாக கொண்டு வர போறாங்க அதை ஃபுல்லா நம்ம விஷுவல் பார்க்கறதுக்காக தான் இன்னும் சமைக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதிக்கு ட்ரெய்லர் ஒன்னா வந்து கொஞ்சம் ரேட்டட் இல்லாமல் பண்ணிருக்காங்க ஆனால் கன்ஃபார்ம் மூவி ஆர் தான் இருக்க போது என கார்னேஜ் இருக்குது அது வந்து சிம்பிளாலாம் காமிச்சா செட் ஆகாது அதனால அப்படியே ரத்த தெரிக்கிற மாதிரி காமிச்சா தான் கெத்தா இருக்கும் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நைஸ் அவுட் டூ அண்ட் த்ரீ எஸ் போது ஏற்கனவே நைப் அவுட் ஒன் வந்தது நம்ம அதை எப்படி டேனியல் நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா அண்ட் நம்ம கிறிஸ்டன்ஸ் கூட இருந்தார் அண்ட் என்டையர் மூவி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஆட்டம் க்ரைம் வந்து நடந்திருக்கு அது வந்து அப்படியே சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டிடெக்டிவ் டைப் தான் ஆனா அதுலயும் சில ஃபுல் ட்ராமாவா இருக்கும் ஆனால் செம்ம இண்டராக்டிவ் அண்ட் சில இடத்துல கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அதே சமயம் அப்படியே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க அதனால தான் படம் பார்ட் அண்ட் ஹிட் இருக்கு ஸோ இது வந்து அப்படியே டூ அண்ட் த்ரீ பண்ண போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தா எப்படி அவங்க ஃபுல்லா நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் பண்ண போறாங்க அதே மாதிரி தான் இப்போ நைட் டூ காக திரும்ப நம்ம பட்டிஸ்டா அண்ட் எட்வர்ட் நாட்

ஒன் டுவெண்டி ஃபைவ் மில்லியன் எடுத்துட்டாங்க அண்ட் ஆனால் இயர்லி ரிவ்யூஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க லைக் படத்தோடய ஸ்டோரி வந்து ரொம்ப ரிப்பீட்டட் மாதிரியும் அண்ட் இதே தான் வந்து ஏற்கனவே வந்த ஸ்டோரி தான் திரும்ப திரும்பி பண்ணியிருக்காங்க லைக் டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்த மூவியோட அப்படியே ரீமேக் தான் இது ஸோ அதனால் அந்த ஸ்டோரி வைஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப லேக் ஆயிருக்காங்க ஆனால் நம்ம ஜாசன் ஸ்டம் ஃபேன்ஸ் தான் வந்து அப்படியே படத்தை பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அதனால தான் கலெக்ஷன் வைஸ் நல்லபடியாக தான் போயிருக்கு இப்போது இந்த படத்துக்கு ஐஎம்டிவி வேறு செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் தந்திருக்காங்க இன்னும் நானே இன்னும் இந்த படத்தை பார்க்கல ஸோ சீக்கிரமாக இந்த படத்தை வந்தோன்னே பார்த்து நம்ம சேனல் ரிவியூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ நம்ம எல்லாருமே மாடல் காம்பேட் மூவி பார்த்துருக்கோம் மெயினாக வந்து ஜானி கேஜ் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணல ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜானி கேஜ் அப்கமிங் மாடல் காம்பேட் டூவில் வர போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் நெக்ஸ்ட் இப்போ ஜானி கேஜ் யாராக இருக்கலாம் இதுதான் வந்து ஒரு பயங்கர கேள்வியா இருக்கு ஸோ இப்போதைக்கு நம்ம வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ரெண்டு வாட்டி இருந்த தி மிஸ் வந்து மூவியை பார்த்துருக்காரு அண்ட் அவர் வந்து ஜானி கேஜ் இல்லாதனால அவர் ட்வீட் பண்ணி விட்டார் லைக் என்ன சொல்லியிருந்தா நான் நினச்சிருப்பேன்ல அந்த மாதிரி அவர் ட்வீட் பண்ணி விட்டார் அதனால இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரே சென்சேஷனாக போயிருக்கு லைக் மிஸ் வந்து ஜானி கேஜ் இருந்தால் இவ்வளோ கரெக்டாக பார்த்தோம் ஏன்னா ஜானி கேஜ் ஒரு கேரக்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ஆனால் மார்ஷல் ஆர்ட் ஆனால் எக்ஸ்பர்ட் அண்ட் மிஸு கூட பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ சாம்பியனாக இருந்திருக்காரு ரெண்டு வாட்டி அதனால் கரெக்டாக தான் இருக்கும் செட் ஆகும் அண்ட் ஸ்டைலிஷ் கூட அவர் இருக்கார் அதனால லைக் ஜானி கேஜ் ஒரு கேரக்டர் மிஸ் வந்து நடிக்கலாம் இது வந்து அவராக தான் சொல்லியிருக்காரு நான் அஃபிஷியல் தான் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் நெட்டு ஃபுல்லாக எல்லாருமே வந்து மிஸ்ஸை தான் வந்து ஆஸ் எ ஜானி கேஜ்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் எம்லா கிளோர்கோட மூவி அபவ் சஸ்பிஷன் வந்து அப்கமிங் லைக் இப்போது இந்த படம் டூ தௌசண்ட் நைன்லேயே முடிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த மே செவன்த்து தான் வந்து யூஎஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் அப்கமிங் மே எயிட்டீன்த் வந்து ப்ளூ ரேல வந்து படம் ரிலீஸ் ஆயிடும் ஸோ நம்ம டெஃபினட்டாக மே எயிட்டீன்த்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிக்கலாம் படத்தோட என்ட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயலண்ட் ட்ரக் அதுவாக தான் இருக்கான் ஸோ அந்த கேட்டகரி வைஸில் ஒரு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஒரு ட்ரூ ஸ்டோரியை தான் அப்படியே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க மெயினாக இந்த படத்தில் எம்லா கிளோர்க் மேம் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்களாம் ஸோ அவங்களுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி இயர்லி ரிவ்யூஸ் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த மூவி இன்னும் தெரில ஆனால் அப்கமிங் டெஃபினட்டாக மே எயிட்டீன் பார்த்து படத்தோட ரிவியூட நம்ம சேனல்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அப்கமிங் இந்த க்ரீன் நைட்டோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸாக இருக்குது இது என்டயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏ டூ ஃபோர் ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஓவர் கிருப்பியான கேட்டகரி தான் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெரிடிட்டரி மூவியெலாம் பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக இருக்கும் சஸ்பென்ஸாக இருக்கும் ஆனால் அந்த எல்லாம் அப்படியே கேட்டால் மெயின்டெயின் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த க்ரீன் நைட் ட்ரெய்லர்லேருந்து தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா ட்ரெய்லர்லேருந்து எந்த ஒரு ஸ்டோரி ரிவ்வியிலும் அவளை அதான் இருக்கிறதுலே ஒரு நல்ல ட்ரெய்லருன்னு சொல்லுவேன் ஸோ நம்மளை அப்படியே இந்த படம் என்ன இந்த ஸ்டோரி அதுக்காக நானே தனியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கப்போ தெரிஞ்சிருக்கு ஸோ படத்தை வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கிங் ஆர்த்தர்டோட நெஃப்யூ தான் நம்ம ஹீரோவாக இருக்காரு அவர் தான் தேவ் பட்டேல் தான் ஸோ நம்ம இன்றைய நாள் தான் ஃபுல் ஹாலிவுட்டைக்கு ஏற்றால் மாறிட்டார் அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து ஒரு ஜேர்னியாட்டோ போகிறாரா அட்வென்ச்சரஸாக அதில் கடைசியாக எப்படி அவர் க்ரீன் நைட்டாக மாறார் இதை வந்து அப்படியே ஸ்டோரியாக காமிச்சிருக்காங்க ஃபுல் ஃபேண்டசி உலகமாக அட்வென்ச்சரஸாக அண்ட் என்டையர் ஃபாரஸ்ட் லொக்கேஷன் வித் மிஸ்டீரியஸான மேஜிக்கல் பவர்ஸ் தான் இந்த படத்துல இருக்கு ஸோ அப்கமிங் இந்த படத்துக்காக பயங்கரமான வெயிட்டிங் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அதனால ட்ரெயிலர் பார்க்காம செக் பண்ணிருங்க நம்ம சில நெக்ஸ்ட் இருக்குது த ப்ராடக்ட் இப்போ இந்த படத்தோட ட்ரெயிலரும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அப்கமிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல் எல் ஜாக்சன் சாரோ அண்ட் மேகி கியூ நச்சிருக்காங்க ஸோ மெயினாக இந்த படத்தோட ஸ்டோரி லைன் நல்லவே தது ஒரு ரிவெஞ்ச் கேட்டகரியான மூவியாக தான் இருக்க போது அதுலேயும் சில லைக் ரிவெஞ்ச் இப்போ மெயினாக பார்த்திங்கனா நம்ம சாமுவல் ஜாக்சன் தான் வந்து நம்ம ஹீரோயினை ஃபுல்லாக வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அண்ட் சம அசாசினாக மாற்றிருக்காரு அண்ட் இதுக்கப்புறம் திடீர்னு அவரை இறந்துடுறது லைக் சில பேர் அவ்வளோ சா அண்ட் இதுக்கு அப்புறமா எப்படி மேகிக்கு போய் ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி தான் என்டையர் படத்தோட ஸ்டோரி ஸோ இதே மாதிரி கான்செப்டாக ஏக்கச்சகமான மூவி வந்திருக்கு ஆனால் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோட லைக் ஆக்ஷன்ஸ் என்ன எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகுதுன்னு சொல்லி சில ப்ராமிசிங்காக பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக இந்த படம் இப்போ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெயிலர் பார்க்காமல் ஒரு செக் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டில் வாட்டரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இருக்காங்க அண்ட் படத்துக்கு போய் ஏன் ஸ்டில் வாட்டர் அது இந்த படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் ட்ரெயிலரை பார்த்து இன்னும் நிறைய விஷயத்தை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல ஆனால் மேண்டம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லியோனார்டோ டி கேப்ரிய சார் அப்கமிங் மூவி கில்லர் ஆஃப் ஃப்ளவர் மூனோட சில ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதை அப்கமிங் ஒரு த்ரில்லர் க்ரைமான மூவி அண்ட் நிறைய வருஷம் கழித்து இப்போ நம்ம திருப்பி லியோநாடோ டி கேபியூ சார் இந்த படத்தில் நடிக்கிறார் ஆக்சுவலாக இந்த படத்தை ஃபுல்லாக மார்டின் ஸ்காஸர் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கார் அண்ட் அவர் டேரெக்ஷனாலே சில கிரைம் ஸ்டோரியெல்லாம் இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கும் அண்ட் திருப்பி அவர் லியோனார்டோ டி கேப்ரிய கூட தான் நடிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் லைக் அவங்க ரெண்டு பேர் அவர் டேரக்ஷன் அண்ட் நம்ம டி கேபிலியூ சார் ஒரு ஆக்டிங் வயசேர்ந்த படம் ஆஸ்கர் வரையும் போகும் ஸோ அதே தான் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ஆர்ஃபன் மூவியை பார்த்துருப்பீங்க இந்த டூ தௌசண்ட் நைனில் வந்த மூவி இருக்கிறதுலே பயங்கர ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸோ ஒரு வேறு லெவலில் வந்து நீங்கள் ஒரு சீ டெஸ்ட் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ படத்தை பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ இந்த படத்தோட ஒரு ப்ரீ மூவி பண்ண போகிறாங்க அதுதான் ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஸோ திருப்பியும் இந்த படத்துல வந்து அகெயின் படத்தோட முக்கியமான கேரக்டர் இசபெல் ஃபர் மேன் ஆ திருப்பியும் கொண்டு வர போகிறாங்க அந்த டைமில் அவங்க சின்ன பொண்ணாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிருக்கு ஸோ இப்போ எப்படி அது திருப்பியும் லைக் ப்ரீ மூவியில் ஸோ அந்த டைமில் இருக்க மாதிரி திருப்பியும் எப்படி அவங்கள கொண்டு வர போகிறாங்க அதெல்லாம் டேரக்டர் கிட்டே கேட்டிருக்காங்க எனக்கு இதுவே போதும் லைக் ஆர்ஃபன் டூ வரப்போகுது ஸோ இதுவே ஒரு வேறு லெவல் ஹைப்பில் இருக்கேன் ஏன்னா ஆர்ஃபன் ஒன் இன் கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்டோரி அது அண்ட் ஆர்ஃபன் அதோட ஒரு ப்ரீக்குவலான அதோட ஃபர்ஸ்ட் கில்ல கொண்டு வர போகிறாங்க ஸோ அது எவ்வளோ கொடுமையாக இருக்க போது அது அவங்களே டைரெக்டரே சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்தது கொஞ்சம் சைல்டிஷ் கேரக்டரான மூவி தான் இருந்தாலும் இருக்கிறது மோஸ்ட் வைலண்டான மூவியா ஸோ கேஸ் இதான் இப்போ டோட்டலாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் இதே மாதிரி நம்ம சேர்ந்து டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் லாட் வர மூவி அப்டேட் ரிவ்யூ பிரேக் டவுன்ஸோட நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அதனால நம்ம போகிற எல்லாம் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆமாம் பார்க்க சொரிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல்லைக்கனோட ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற எல்லாம் வீடியோ டேரக்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஸோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் கேஸ்